Hi guys, selamat pagi. Kami berada di Tambar Telah. Ini adalah Railway Quarters. Railway Quarters. Di train lana, penonggalah. Aku lihat deh, government lantai ala kita berpangga. Bila, padahal ini full lah deh. Ini jarangnya. Aku ada berpangga. Nampal ni orang yang berumur mana? Nampal ni lah, aku yang lagi berpangga. Padahal ini area nalar kok. Hari kiri ke park.
அர்த்தம் வரும். அதே மாதிரி ஏகப்பட்ட பச்சைக்கிளி இந்த ஃபோனில் என்னால் காட்ட முடியுமான்னு தெரியல. நிறையா இன்னும் பார்த்து உங்களை கேட்டுமே இருக்கும் கண்டிப்பாக. அந்த வீடியோவில் நான் வால்யூம் ஹையாக வச்சு காட்டுறேன் அந்த வீடியோவில் கேட்க முடியுது. அப்புறம் அந்த வீடு நல்லா பாருங்க, ஒரே மாதிரி கேட்டிருப்பாங்க. ஃபுல்லாக ரயில்வே கோட்டர்ஸ் தான் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. இதனால தான் கவர்மெண்ட் ஜாப் வேணும், கவர்மெண்ட் மாப்பிள்ளை வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஓகேயா, ஃபுல்லாக ஆனால் இந்திக்காரங்க தான் இருப்பாங்க, நம்மளுங்க யாரும் கிடையாது. நாங்கள் நிறைய வாட்டி வந்திருக்கோம். அதேமாதிரி வெளியே வரமாட்டாங்க, அமைதியாக கிடக்கும் ஏரியாவே. பக்கத்துலேயே தாம்பரம் பஸ் ஸ்டாப்பு, இந்த சைடு பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அப்படியே அந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு கிரவுண்டு இருந்துச்சா, அதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் அதை ஃபுல்லாக ரெடி பண்ணுறது, ரிப்பேர் பண்ணுறது, பனிமலைக்கு செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல ஷெட்டு. ஆ ஓகே, ஷெட்டு இருக்காங்க, ஃபுல்லாக ட்ரெயின் சரி பண்ணுவாங்க. அழகாக இருக்கும். என்னாச்சு, சரி ஒரு நிமிஷம் வாங்க, அங்கே போய் காட்டுறோம் உங்களுக்கு ஷெட்டெல்லாம். இந்த பார்க்கிங்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே விட்டு பழகினவங்களுக்கு வேறு இடம் கிடையாது. இன்னொரு பார்க்கிங் வந்து மேற்கு பாம்பத்தில் இருக்குது, அப்படியே ஆப்போசிட்டில் ரயில்வே ஸ்டேஷன். நல்ல ஒரு பழைய பாலடைஞ்ச வீடு இருக்குது. மழை டைம் வரதுனால நான் இப்போ அங்கே போய் காட்டலான்னு பார்க்க முடியல. மழை டைம் வரதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது, ரொம்ப பாலடைஞ்சு உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. மழை வேணாம்னு விட்டுட்டேன். கொஞ்சம் வெயில் டைம்லேருந்து நான் வந்து காட்டுறேன். அப்படியே உள்ள ரூம்லாம் அப்புறம் டோஸ்ட் போகலாம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு வீடு அது நிறைய வீடு நல்லாயிருக்கும். பேக் சைடு
கிரவுண்ட் இதெல்லாம் கிரவுண்ட் ஃபுல்லா தண்ணியே குளம் மாதிரி இன்ஜினியர் ஆபீஸ் ரயில்வே முதன்மை பொறியாளர் இன்ஜினியரிங் ஆபீஸ் எவ்வளவு பசுமையா எவ்வளவு நீட்டா எல்லாமே ஓல்டு பில்டிங் தான் இதையும் வந்து இந்த காலத்தில் கட்டின அதே பில்டிங்கை தான் இன்னும் வச்சு ரயில்வே செட்டு பயிற்சிக்கு வெளியாக்கள் அனுமதி ட்ரெயின் ஓட்ட கூட இங்கே தான் கற்றுக் கொடுப்பாங்க போல இல்லை ஆனால் நம்ம இங்கே உள்ள போகக்கூடாதுன்றது ஃபுல்லாக செட்டு எல்லாமே வந்து மக்கள் வந்து கோயில் வேறு இருக்கு இருந்தாலும் நம்ம போக நாட்டில் இருந்து கரணம் அப்படியே நம்ம பெரிய ரவுண்ட் அடிக்கணும்னா கிரவுண்டு ஒரு பெரிய கிரவுண்ட் அடிக்கிறதுனால சுற்றி ரோடு போகுது ரோடே தெரியல ஃபுல்லாக வழி மறைச்சிட்டு இப்படிக்காக போக முடியாது போ வேணாம் வேணாம் ஏ அவங்க வீடு வீடு எடுத்துன்னா அதெல்லாம் தப்பான ஆக்சுவலாக இதுவும் கிரவுண்டு தான் அதான் ரெண்டு ஒரே கிரவுண்டை தான் இருந்துச்சு அது வந்து என்ன பிரச்சனைன்னு தெரியல ரெண்டாக பிரிச்சிட்டாங்க வேலி போட்டாங்க பட் ஆனால் இது வந்து இப்போ பாருங்க மழை டைமில் குளம் மாதிரி ஆகிப்போச்சு அந்த இடத்துலையும் பாதி தண்ணி இருக்குது அது கொஞ்சம் மேடாக இருக்கிறதுனால அது ஒரு கிரவுண்டு இது ஒரு கிரவுண்டை பிரிச்சாங்க கிட்டத்தட்ட ஒரு சாட்டர்டே சண்டே மொத்தம் ஒரு 1000 பேரோட நாங்களும் அப்சலுக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு ரொம்ப ரொம்ப அடுத்ததான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேலம் மாறாருக்கு வந்திருக்கோம் அங்கே ரோட்டுக்கல சாப்பிடலாம்னு பார்த்தா பிரியாணி வந்து காலி ஆகிடுச்சு பீஃப் பிரியாணி ஸோ அதனால் இங்கே பக்கத்தில் ஒரு சேலம் மாறார் பிரியாணி இருந்துச்சு சரி அங்கே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் உள்ளே கூட்டமாக இருந்ததுனால நான் வெளியே வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் போய் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஆக்சுவலாக நிறைய வாட்டி நான் சாப்பிட்ருக்கேன் இந்த பிரான்ச்சில் நான் சாப்பிட்டதில்லை எங்கள் ஆஃபீஸ் கிட்ட சாப்பிட்ருக்கேன் சோழிங்கநல்லூரில் இப்போது இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்கிறேன் எப்போ வந்தாலும் பிரியாணி கிடைக்கும் இன்னும் நம்ம வந்து இன்வைட் பண்ணி ஒரு இடத்துக்கு போயிட்டு ரிவ்யூ சொல்ற அளவுக்கு போல ரெண்டு பிரியாணி சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக லெக் பீஸ் ரெண்டுத்துக்கும் தேடுறாரு பரவாயில்ல நான் இது கொழு பீஸ் இருந்தால் கூட போட்டிருக்கேன் பீன்ஸு பீஸு
ஆ ஓகே சூப்பர். இது கூட நல்லா தான் இருக்கும். ஓகே காய்ஸ் சாப்பிட்டாச்சு. மொத்தத்தில் இந்த பிரியாணி எப்படின்னு கேட்டிங்கன்னா பிரியாணி மாதிரி இருந்துச்சு. ஆமாம், ஏன்னா எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு டேஸ்ட் வரும். சில மரம் இருக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு டேஸ்ட் இருக்குது, பிரியாணி டேஸ்ட் இருக்குது. ஸோ அதனால் அதை கம்பேர் பண்ணால் நல்லா தான் இருந்துச்சு மொத்தம். ஆனால் ரேட்டு தான் ரொம்ப 230 ரூபா ஒரு பிரியாணி, ஜிஎஸ்டிலாம் சேர்த்து 2 பிரியாணி 462 ரூபா வந்துருச்சு. சரி ஓகே, பட் ஆனால் நல்லா ஹாப்பியாக இருந்துச்சு, ஜாலியாக சாப்பாச்சு. ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.